ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிலி ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, துணைத் தலைவர் தீனதயாளன், பிடிஓ சையத் நவாஸ் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, துணைத் தலைவர் தீனதயாளன் ஆகியோர் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு ஒன்றிய பணிகளுக்கு விரைவில் டெண்டர் வைக்க வேண்டும், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்துவிட்டால் டெண்டர் வைக்க முடியாது, எத்தனை நாட்களுக்குள் டெண்டர் வைக்கப்படும் அதற்கான தேதியை அறிவிக்க வேண்டும், இல்லாவிடில் முடியாது என்றால் அதற்கான கடிதம் தரவும், டெண்டர் வைக்க முடியுமா முடியாதா என பிடிஓ சையத் நவாஸிடம் கேட்டார். அதற்கு பிடிஓ சையத் நவாஸ், நான் கடந்த 1ஆம் தேதி தான் இங்கு பொறுப்பேற்றுக் கொண்டேன். சில விஷயங்கள் இங்கு பார்க்க வேண்டி உள்ளது. முறையாக இங்கு ஃபைல் இல்லை, சும்மா எல்லாம் பேச வேண்டாம் என்று பதிலுக்கு அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஒன்றிய கவுன்சிலர்கள் பேசுகையில், அதிகாரிகள் சம்பவ இடத்தில் வந்து அளவீடு செய்கிறார்கள், நேரில் வந்து பார்க்கிறார்கள், ஆனால் டெண்டர் வைக்க காலதாமதம் ஏற்படுகின்றது. ரேஷன் கடை கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளது. ஒன்றிய பொறியாளர் முறையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டி பேசினார். இதைத் தொடர்ந்து 27ஆம் தேதி டெண்டர் வைக்கப்படும் என்று பிடிஓ தெரிவித்தார். நெம்மிலி ஒன்றிய கூட்டத்தில் திட்டப்பணிகளுக்கு டெண்டர் வைக்க பிடிஓ மற்றும் தலைவர் துணைத் தலைவர் இடையே ஆவேசமான வாக்குவாதம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வந்து ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. இது முதல் கூட்டம், அதனால சரி நான் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, டெண்டர் இன்னும் வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டெண்டர் வைக்கிற ப்ராசஸ் வந்து நிறைய விஷயம் அதில் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனும் நல்லா வைக்கலை அப்படின்ற மாதிரி குறையா சொன்னார் அவர். எனக்கும் நானும் வந்து புதுசு, இன்னும் பல ஊருக்கு வந்து நான் சுத்தாமல் இருக்கேன். நான் மேக்ஸிமம் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிகிட்டே வர்றேன். அதனால் யாருக்கு என்ன குறை இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்றத எனக்கு டைம் கொடுங்க, நானும் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் பண்ணித்தரேன். பண்ணாமல் நான் மற்றவங்க மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு செய்யணுன்னா செய்வேன், இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். அது எனக்கான டைம் கொடுங்க, நான் பார்ப்பேன், பார்த்து நான் இது பண்ணுறேன். பட் அது வந்து மேற்கொள்ளப்படணும். ஆனால் 6 மாதம் காலம் கூட அவசர சொன்ன பணியை எல்லாருமே கண்டு வைக்காமல் இருக்கிறாங்க. இது எதுக்கு